உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரஜினி வந்து வரமாட்டேன்ற ஏதோ ஒரு சமிக்கை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிடைச்சிருச்சா, அதனாலதான் பாஜகவுக்கு போயிட்டாரா? இல்ல, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா நீங்க சொல்ற ஒரு கருத்து உண்மை. ரஜினிகாந்த் வாய்ப்பு இல்ல, அண்ணாமலையும் ஆதாயம் எதிர்பார்த்து இங்க இருந்து அந்த தாவரவரும் கிடையாது. எனக்கு வந்து நேஷனல் கான்ட்ரிபியூஷன் வரும், நேஷனல் இன்டெகிரேஷன் வரும், நான் இன்னும் நிறைய பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டுதான் ஒரு ஆன்மீகம். இப்ப ரஜினி பண்ற ஆன்மீகம் பிஜேபி பண்ற ஆன்மீகம் ஒன்னான்னு கேட்டீங்க, இருவரையும் சேர்த்து பேசுவது. அவர் வரலன்னு சொன்னதுனால இவர் வெளியே போயிட்டாரு, அப்ப ரஜினிகாந்த் வரமாட்டாருன்ற ஒரு படிச்சவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இந்த அளவுக்கு சிறுமையெல்லாம் அவர் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. திமுகவிற்கும் பிஜேபிக்கும் தான் தேர்தலில் போட்டினே சொன்னதையும் அதற்கான எதிர்வினைகள் அதிமுக வந்ததையும் நான் படிச்சேன், இல்லைன்னு சொல்லல. பட் என்னை பொறுத்தவரை ரஜினியுடைய தொண்டர்கள் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் அவரோட திரு ரஜினிகாந்த் டிபியை மாத்திட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் டிபியை வச்சாங்க. அதெல்லாம் நடந்தது, அதற்கு பல உதாரணங்களை என்னால இப்ப எடுத்து போட முடியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பரத் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பரத் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அதேதான், வாழ பழகிட்டோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்கு சுவர்களுக்குள்ள அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் ஒரு 7-8 மாதங்களில் ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம், ஒரு முழு தேர்தல். அடுத்த முதல்வர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல், மக்கள் வாக்களிக்க நாமெல்லாம் அதற்கான அந்த தேர்தல் ஜுரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பல கட்சிகள் வந்து பலவாறு அரசியல் வேலைகள்லாம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திமுகவின் அதாவது கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் சொல்லிட்டாங்க. அதே போல இ பாஸ் வந்து ரத்து செய்யாத காரணமே எங்களை பிரச்சாரத்துக்கு போகாம தடுக்கிறாங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் சொல்லிட்டு, பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம்லாம் திரு ஜே பி நட்டா தலைமையில போட்டு நம்ம அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் 2021 தேர்தலில் நான் வந்து அரசியலுக்கு வந்துருவேன், 234 தொகுதியில நிக்க போறேன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் அதை பற்றி மௌனமாவே இருக்கிறாரே, ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு மீண்டும் அதை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்க ஏன் வரோம் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாகவே அண்ணாமலை அவர்கள், அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் என்பவர் வந்து ரஜினியின் முதல்வர் வேட்பாளராகவே ஒரு பேசப்பட்ட பொருளாக இருந்தார். ஆனா அவர் திடீர்னு பாஜகவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. சோ ரஜினிகாந்த் வரமாட்டாருன்ற ஒரு மெசேஜ் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதனால ரஜினிகாந்த் இனி வரமாட்டார், நம்ம பாஜகவில் இணைஞ்சிருவோன்ற ஒரு முடிவுக்கு அண்ணாமலை வந்து விட்டாரா? இல்ல, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா நீங்க சொல்ற ஒரு கருத்து உண்மை. இன்று அரசியல் கட்சிகளிடம் கொரோனா கவலை மலிந்து விட்டது, தேர்தலுக்கான ஜுரம் பற்றி கொண்டது. அது நீங்க சொன்ன வார்த்தையில இருந்தே புரியுது. எல்லா கட்சிக்காரர்களும் தயாராகிட்டு தான் இருக்காங்க. அதிமுக விட்டுட்டீங்க, அதுல கட்டைய தலைமை அது என்ன ஏதுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம இதுல பார்த்தோம். பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்குமே ரஜினிகாந்தினுடைய வேட்பாளர் அவரு சொல்லிக்கல, ரஜினிகாந்த் தரப்புல சொல்லல. இது மீடியா வியூகங்கள். இன்னைக்கு கூட சொல்றேன், இந்த கேள்வி இப்ப எழுப்புறது கூட மீடியா தான் எழுப்பிருக்கு. ஏன்னா இதே மீடியா தான் கொரோனா காலகட்டத்துல ரஜினிகாந்த் என்ன பண்ணார், மிச்சவங்க என்ன பண்ண போறாங்கன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஒரு கட்டமைப்பு இருக்கிற அந்த பார்ட்டிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க தேர்தலை நோக்கி என்ன பண்ண போறோம். பட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது டூ ஏர்லி, நாங்க வந்து ஜனவரியில பாக்குறோம், டிசம்பர்ல பாக்குறோம் தான் சொல்லிருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்தவரை சொல்றதுதான் செய்ய போறாரு, சொல்லிட்டாரு வரப்போறேன்னு. 2020 மார்ச் ஜனவரியில இருந்தே நம்ம அவரோட ஆட்டம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம், பொலிட்டிக்கல் கேம். அதை வச்சு அவர் பிப்ரவரி மார்ச்ல என்ன பண்ணாரு, நவ் ஆர் நெவர் பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. கொரோனான்ற ஒரு அச்சம் வந்தப்போ ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம வந்து லாக்டவுன்ல எவ்வளவு நாள் இருந்தோன்றது உங்களுக்கும் தெரியும். இப்பயும் நம்ம லாக்டவுன் விட்டு வெளில வரல, தளர்வுகளோட தான் வெளியில இருக்கோம்.
சோ இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை ரஜினிகாந்த் தன்னுக்கான விஷயங்களை கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்காருன்றதா என்னுடைய அபிப்பிராயம். இப்ப நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களிலும் பேசப்படுது, ஊடகங்கள் தான் திருப்பியும் பேசியிருக்கோம், ஊடகங்கள்ல மாவட்ட செயலாளரோட அடுத்து சந்திப்பு இருக்கா, இ பாஸ் முடிஞ்சோடனே பேச போறாரா, கட்சியினுடைய அடுத்தது எப்படி எடுத்துட்டு போறாரு, மோஸ்ட் ப்ராபப்ளி தீபாவளி நெருக்கத்துல நவம்பர்ல வரப்போகுது, ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்ல, ஜெட்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் இன் டைம்னு. சோ அந்த ஃபார்முலால வராரா எல்லாருமே நம்ம பார்க்கதான் வேணும். அது வந்து ரஜினி சார்ந்த விஷயம் வரேன்னு சொல்லிட்டாரு, நம்ம பிளேட்ல வச்சுட்டோம் நவம்பர், அது ரஜினி சார்ந்த விஷயம். நான் அதுக்கு மேல அதுல வந்து நம்ம இதுக்கப்புறமா அவர் வருவார் நவம்பர்னு சொல்லியிருக்கோம். நீங்க இந்த கேள்வி என்கிட்ட நவம்பர் எண்டிலேயோ டிசம்பர்லயோ கேளுங்க, ரஜினிகாந்த் வருவாரா மாட்டாரா, அப்ப வரலன்னா அதுக்கான பதில சொல்றேன். இப்ப நிச்சயமா அண்ணாமலை ஐபிஎஸ் ஒட்டி ஏன் விவாதத்தை நான் கொண்டு போறேன் அப்படின்னா, அவருடைய பெயர் பேசு பொருளாக ரஜினி அரசியலோடு ஒன்றி பேசப்பட்டது. அதற்கு வந்து ரஜினி தரப்பும் இதை வெளிப்படையா சொல்லல, ஆனா வந்து திரு அண்ணாமலையும் நான் தான் அவருக்கு முதல்வர் வேட்பாளர், நான் ரஜினி கட்சியில சேர போறேன்னு அவர் சொல்லல. ஆனா ஆன்மீக அரசியல்ன்ற ஒரு வார்த்தைக்கே ஒரு 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 பெரிய ஒரு பிம்பம் கொடுத்தவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அந்த ஆன்மீக அரசியல்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அடையாளப்படுத்திய உடனே அடுத்த சில மாதங்களில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பணி, அதாவது தானாக முன் வந்து தன்னுடைய பணியிலிருந்து வெளியே வந்து விட்டார் ஐபிஎஸ் அதிகாரி பணியிலிருந்து. அது அடுத்த சில மாதங்களே நடந்த பின்பு அவர் வந்து தற்சார்பு பொருளாதாரம்னாரு, அதே தற்சார்பு விவசாயம் அதையெல்லாம் கடந்து போனவர், அவரும் ஆன்மீக அரசியல் பாதைக்கு தான் நான் வந்து பயணிப்பேன்னு சொன்னாரு. அதே போல ஆன்மீக அரசியல் தான் இது, ஆன்மீக பூமி தான் அப்படின்னு எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. ரஜினி அதாவது மோடியை ஒரு புறம் பாராட்டினார், ரஜினி அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற அவர் கொண்டு வர போற அரசியலை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்னாரு, சரிங்களா. சோ அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ ஒட்டி திரு ரஜினிகாந்த் அரசியல், அவர் அரசியலுக்கு கால்பதிக்க மாட்டாரா வரமாட்டாரா அப்படின்ற சந்தேகம் ஏன் எழுது அப்படின்னா, அண்ணாமலை திரு ரஜினிகாந்த் அவர்களை, அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் திரு ரஜினிகாந்தை நம்பி ஏமாந்து விட்டாரா, ரஜினி வந்து வரமாட்டேன்ற ஏதோ ஒரு சமிக்கை திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு கிடைச்சிருச்சா, அதனாலதான் பாஜகவுக்கு போயிட்டாரா. ஒட்டுமொத்த ஊடகத்துல உட்காந்துட்டு நம்ம தின தினம் செய்திகளை படிச்சு இன்டர்பிரட் பண்ணி பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றோம். நாம இப்ப வரைக்கும் நீங்க கேள்வி கேட்கறீங்க, ரஜினி வருவாரா வந்துருவாரா என்ன சொல்ல போற, ஒரு ஊடகத்தாலே கிராக் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொன்னா, ஒரு அண்ணாமலை தனியா முடிவுக்கு வந்துருவாரா ரஜினி வரல, இன்னொன்னு நவம்பர் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட நவம்பர் இந்த 2021 என் கோல்னு சொல்லிட்டார், நான் இல்ல என்னைக்கு நான் பேக் ட்ராக் வாங்கல அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அண்ணாமலை ஏதோ சொல்லிட்டாரு அவருக்கு தோணிடுச்சுன்றதுல அர்த்தமே இல்ல. நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க, சித்தாந்தங்கள் ஒன்றா இருக்கலாம், உங்க நம்பிக்கை உள்ளா இருக்கலாம், நீங்கள் நானும் கூட பல கருத்துக்களை வேறுபட்டதும் சில கருத்துக்களை ஒன்றுபட்டிருக்கலாம், நான் வெளி உலகத்துல வந்தாயோ இந்த கருத்து மாதேஷம் இந்த கருத்து நல்ல கருத்து நான் பாராட்டுறேன்னு சொல்லலாம், அதற்காக நான் மாதேஷம் வந்து பின்னாடி சேர்ந்துட்டேன் இல்ல மாதேஷம் கூட இருக்க போறாருன்ற அர்த்தம் கிடையாது. இவரை பொறுத்தவரை அண்ணாமலையை போட்டு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, வந்தாரு, தேசிய அரசியல் வேணும்னு பேசல, ஏன்னா அவர் கர்நாடகால இருந்துட்டு வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. ரெண்டாவது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு மோடியோட லீடர்ஷிப் பாராட்டுற நான் போய் சேர ரீசன் சொல்லியிருக்காரு. திருப்பி நான் சொல்றேன், ஒரு இடத்துல கூட அண்ணாமலை வந்து ரஜினியை பார்த்துட்டேன் இல்ல நாங்க இப்படி பேசணும் எனக்கு இந்த மாதிரி இருந்து ஏதோ ஒரு சமிக்கையா கூட அவர் எதுவுமே சொல்ல, ரஜினிகாந்த் தரப்பு நீங்க அத்தனை ஊடக பேட்டிகள் அவர் கொடுத்தாரு, அதுவும் சமீபமா தான் பிஜேபியில அவர் சேருவதற்கு சிறிது நாட்களுக்கு முன்னதாக தான் அத்தனை பேட்டிகள் அத்தனை விஷயங்கள் சொல்றாரு. அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அவர் வந்து தப்பா பேச, ரஜினிகாந்தை பொறுத்த யாருதான் ரஜினிகாந்த பாராட்டாம இருப்பாங்க, ஒரு ஆள நீங்க பொதுப்படியான ஒருத்தரை ஒரு டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல கொடுத்த கூப்பிட்டு ரஜினிகாந்த் அப்படின்னா நல்லவர் அவருடைய கருத்துக்கள் உள்ள விஷயம் வந்தா நல்லா இருக்கும் நல்லது பண்ணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இனிமே பாசிட்டிவ். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு சில ஏசியங்கள் எல்லாம் போயிட்டு பரவலா போயிட்டு இருக்கிற சமயத்துல அதே போலதான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் பதில் சொன்னாரு. ரஜினிகாந்த் அவர்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு நான் பார்த்தனும் சொல்லலாம் பாக்கலனாலும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு, ரெண்டு பதிலும் சொன்னாரு. சோ ரஜினிகாந்த் தரப்பில் அண்ணாமலையோடு நெருங்கி பேசினார்கள் அப்படின்றதெல்லாம் பல செய்திகள் உலாவி வந்துட்டு இருக்கு. ரஜினியுடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் நிறைய பேரு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய டிபியை மாத்திட்டு சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியாவில ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் அவரோட திரு ரஜினிகாந்த் டிபியை மாத்திட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் டிபியை வச்சாங்க, அதெல்லாம் நடந்தது. அதற்கு பல உதாரணங்களை என்னால இப்ப எடுத்து போட முடியும். உங்க நான் மறுபடியுமே சொல்றேன், இதே ஊடகங்கள்லயே கூட நம்ம என்ன பேசணும், தமிழர் விமனியன் வந்துட்டார்னா தமிழர் விமனியன் தான் ரஜினிகாந்த் அடுத்த வேட்பாளர் அப்படின்ற ஏசியங்களும் இங்க பேசப்பட்டுச்சு. இது ஏசியங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், நான் மறுபடியும் சொல்றேன், ஏசியங்களின் அடிப்படையில் ஒருவேளை தலைவர் அப்படி சொல்லிருப்பாரோ அப்படி நடக்கலாமோன்னு சொல்ற ஒரு சிலர் தான் நீங்க சொல்ற. நான் தெளிவுபடுத்துறேன், தமிழறிவி மணியன் காலம் அது அது ஒரு புறம் வச்சுக்கலாம், திரு கராத்திய தியாகராஜன் அவங்களெல்லாம் ஒரு ஒரு கேட்டகரியில வச்சுக்கலாம். ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் லீலா பேலஸ் ஹோட்டல்ல பேசும்போது தெளிவா சொன்னாரு, நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போற, ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்க போறேன்னு சொல்ல போதுதான் அந்த ஐபிஎஸ் அதிகாரி தானாக முன் வந்து பணியிலிருந்து வெளிவருகிறாரு ஐபிஎஸ் அண்ணாமலையா இருக்குமேனு நிறைய விவாதங்கள் இது போச்சு. அவரோட ரசிகர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் தூக்கி கொண்டாடினாங்க சார்,
அதெல்லாம் நடந்துச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், நீங்க குரோனாலஜிக்கலா அவர் என்றைக்கு ஐபிஎஸ் ரிசைன் பண்ணாருன்னு பாத்துக்கோங்க. அது ரிசைன் பண்ணிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஊர்ல, நீங்க அதெல்லாமும் பாருங்க. சி ஒரு சோசியல் ஒர்க்கர், சோசியல் மைண்டட் பர்சன், சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் தான் வெளியில வந்து பண்ணிட்டு இருக்காரு. நாம என்னவோ ரஜினி சொல்லி இவர் ரிசைன் பண்ணி வந்து பேசின மாதிரி தேவையற்ற ஒரு நரேசன் இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. நான் அப்படி நிறைய சொல்றேன், நான் ஒரே பரத் சார் நீங்க 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 எனக்கு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நான் கேள்வி நம்ம தெளிவா மக்களுக்கு கொடுத்துடலாம் சரிங்களா. நான் என்ன கேக்குறேன், திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் குடும்ப அரசியல் நான் அதுல கால் பதிக்க மாட்டேன். ஊழல், ஊழல் நிறைந்த அரசியல் அந்த கட்சியோட, அந்த ஊழல் நிறைந்த அரசியலோட நான் இணைய மாட்டேன். இனவாதம் பேசுறவர்களோட இணைய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அவர் வந்து ஆன்மீக பாதை, இது ஆன்மீக பூமின்னு சொன்னாரு. சோ ஆன்மீக அரசியல், இது ஆன்மீக பூமின்னு சொல்ற ரெண்டே ரெண்டு பேர் திரு ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல்னு சொன்னாரு. பாஜக அவருக்கு இருந்த பெரிய ஆப்ஷன் திரு ரஜினிகாந்தை தான் ரொம்பவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். ரஜினிகாந்த் இனி வரமாட்டார்ன்ற தகவல் அவருக்கு தெரிந்துதான் அவர் வந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் இல்ல, நான் தெளிவா சொல்லிருந்தேன், அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றேன். அவருக்கான ஆப்ஷன் ரொம்ப தெளிவா, ரஜினிகாந்தோட சேர போறேன், ரஜினிகாந்த் ஒருத்தரை பாராட்டுவதனாலே நான் அவரோட சேர போறேன்ற அர்த்தம் இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ரஜினியை பாராட்டி இருக்கார் நிச்சயமா, ஆனா தேசிய லெவல்ல நான் செய்ய போறேன், எனக்கு வந்து நேஷனல் கான்ட்ரிபியூஷன் வரும், நேஷனல் இன்டெகிரேஷன் வரும், நான் இன்னும் நிறைய பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டுதான் ஒரு ஆன்மீகம். இப்ப ரஜினி பண்ற ஆன்மீகம் பிஜேபி பண்ற ஆன்மீகம் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம், டவுட் எல்லாம் இருக்கு. பட் ஆன்மீகம்ன்றத கோர் பேஸ்ட் பிஜேபியோட இந்துத்துவ பிளான் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவரும் ஆன்மீகம் சேர்ந்து அங்க போறாரு. நீங்க உடனே வந்து ஆன்மீகம்ன்றது ரஜினி எடுத்தாரு, அவர் வரப்போறது இல்ல, அதனால அந்த ஆன்மீகத்தை எடுத்து நான் அங்க போயிடுறேன்னு சொல்ற லாஜிக் ரொம்ப தப்பு. அவர் இண்டிவிஜுவல் டிசிஷன், அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க எதா சொன்னாலும் என் விருப்பம், இப்ப நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் இல்ல நீங்க என்ன பேட்டி எடுக்கணும் நீங்க நினைச்சா கூட அது உங்களோட இண்டிவிஜுவல் டிசிஷன். பத்து பேர் இருக்கும்போது ஏன் மறந்துட்டு நான் போய் பேசணும், இல்ல நான் பத்து பேர் இருக்கும்போது நான் மாதேஷ்ட மட்டும் ஏன் பேசணும் அப்படின்றதுல அவங்க இண்டிவிஜுவல் விருப்பங்கள், அதனால மிச்சவங்க எல்லாம் இல்ல மிச்சவங்க முடிஞ்சு போச்சுன்ற அர்த்தம் கிடையாது. பரத் சார், தமிழ்நாட்டுல திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு தெரியும், ரஜினிகாந்த் அரசியலுக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருக்கவங்க எவ்வளவுன்னு தெரியும். அது எல்லாமே ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய இருந்த அதாவது திரு இவருக்கு வந்து நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். சோ அவர் மோடியை வெகுவாக பாராட்டுகிறார், நமக்கே தெரியும். இந்தியாவில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவரா இன்னைக்கு மோடி உருவெடுத்து நிக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டுல பாஜக இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருக்குன்றது மத்திய பாஜகவுக்கே நல்லாக தெரியும் சரிங்களா. இன்னைக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு பல வேலைகளை பாஜகவினர் செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய அரசியல் தளத்துல தான் இருக்கிறோம், நான் தங்களுடைய கட்சி பெரிய அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறதுன்றத கோட் பண்ணி இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்காரு திரு எல்முருகன் அவர்கள். ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் ரஜினியை தான், ரஜினி பக்கம் தான் போக வேண்டும்னு உறுதியா நின்றாரு அப்படின்ற பல செய்திகள் வந்துட்டே இருக்கு சார். ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை என்ற ஒரு மெசேஜ் வந்து திரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டதனாலதான் அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாஜகவுக்கு போயிட்டாரு. இது இது வந்து இதுதான் திருப்பி நான் சொல்றேன், இது சினிமா நரேஷனோட சம காமெடியான நரேஷன் ஆயிருக்கு. என்னன்னா அவர் வரல, நீ அங்க போய் சேர்ந்துக்கோன்னு சொல்றதா ரொம்ப தெளிவா எந்த கட்டத்துல நம்ம பாத்துட்டு இருக்கோம், மன்ற நிர்வாகிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இது நான் திருப்பியும் சொல்றேன், ரஜினிகாந்தோட பேசியிருக்கலாம், இல்ல ரஜினிகாந்த் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், ரஜினிகாந்த் கூட ஒரு இடத்த ஏதோ ஒருத்தர் அண்ணாமலை பரவாயில்லையே நல்லா இருக்கீங்களேன்னு சொல்லலாம். இதெல்லாம் வச்சு நீங்க உடனே வந்து இருவரையும் சேர்த்து பேசுவது, அவர் வரலன்னு சொன்னதுனால இவர் வெளியே போயிட்டாரு, அப்ப ரஜினிகாந்த் வரமாட்டாருன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நம்ம கஷ்டப்படுறோம்னு எனக்கு ஆச்சரியம் இங்க தோணுது. என்னை பொறுத்தவரை நான் மறுபடியும் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன், அண்ணாமலை என்பவர் தேசிய பாஜக சேர்ந்திருக்காரு, தங்களை வளர்த்துக் கொள்ள பல்வேறு முயற்சிகளை செய்கிற பாஜக அண்ணாமலையும் தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கிறது, தன்னை வளர்த்துக் கொள்ள நம்ம நினைக்கலாம். நான் சிறுமைப்படுத்தவே இல்லை அண்ணாமலை, ஏன்னா அண்ணாமலையோட இன்டெகிரிட்டி எல்லாருக்கும் தெரியும். ரஜினிகாந்த் இல்ல தாமதம் ஆயிட்டு இருக்க ரஜினி ஆப்ஷனை விட நமக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற இல்ல வளர்த்துக் கொள்ள நினைக்கிற பாஜகவோட நாம இணையறது சரின்னு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முடிவு பண்ணிட்டாருன்றீங்களா? நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கறேங்க, அண்ணாமலை என்னைக்கோ ரிசைன் பண்ணாரு, பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கானா எனக்கு தெரியவே தெரியாது, நான் வருவேனா தெரியாது, இந்த தேர்தலில் நான் வருவேனான்னு கூட எனக்கு தெரியாது, தேர்தலை நோக்கிய அரசியல் எந்த இல்லன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு பாஜக சேர்ந்திருக்கு. சோ தேர் வாஸ் நோ கம்பல்ஷன், இப்ப சேர்றவரு பத்து மாதங்களுக்கு முன்னாடியே கூட இந்த இதே பாஜகவில் சேர்ந்துருக்கலாம், இல்ல வேற கட்சியில சேர்ந்துருக்கலாம். சோ கால சூழ்நிலையை வச்சு உடனே ரஜினிகாந்த் சொன்னாரு இன்னும் வரல, உடனே அதனால அங்க போயிட்டாருன்னு சொல்றது ஆச்சரியம் மாதிரி. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லி புரிஞ்சுக்கோங்க, இந்த அண்ணாமலைன்ற விஷயம் இரண்டு மாதங்களாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி இருக்குமே யாரு ரஜினிகாந்த், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் கட்சி எப்படி கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காரு, என்ன பாலிசிஸ் பிரின்சிபல்ஸ் மார்ச் மாசம் தெளிவா பேசினாரு. ரெண்டு விஷயம் எல்லாரும் கிண்டல் அடிச்சிட்டு இருந்த நேரத்துல என்ன எதுவுமே சொல்லலான்றப்ப ரொம்ப தெளிவா தன்னை முன்னிறுத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார் ரஜினிகாந்த். நவம்பர் மாசம் நிச்சயமா நான் சொல்றேன், தேர்தலுக்கு மாட்டோம் நவம்பரோ டிசம்பரோ தேர்தலை ஒட்டி நிச்சயமாக இது வரப்போகுது, நான் இல்லன்னு சொல்ல. அப்ப இந்த அண்ணாமலை கதையோ
இல்ல நமக்கு அதாவது அவர் தனிப்பட்ட விருப்பம், அவர் பேசுறது ஒருத்தர் இன்னொரு கட்சியில போய் சேர்றதுனால. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்டேன், இப்ப பாஜகவில் ஏஎன்ஆர் சீனிவாசன் இருந்தாரு தேசிய செயலுக்கு உறுப்பினர், அதனால் தடாலடியா மறுநாள் பாத்தீங்கன்னா முதல்வர் பழனிசாமியை போய் பார்த்து அதிமுக சேர்ந்தார். ஆச்சரியம் என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியாகவே இருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ பாஜகவில் பலம் இல்லை, நாளைக்கு எனக்கு பார்ச்சுரிங்க போறது, நான் இங்கதான் வந்து சேர்ந்து அப்படியா? நீங்க வந்து இந்த நேரத்துல ஒரு 8-9 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு யாருக்குமே எதுவுமே அன்சர்டனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல எல்லாருமே ஒரு பயத்திலையும் அச்சத்திலையும் நடக்க போகுது இருக்கிற சூழ்நிலையில, இது தேவையற்ற சர்ச்சை. அண்ணாமலை பெயரை கொண்டு வரப்போகிற ரஜினிகாந்தை வரமாட்டார் என்கிற பிம்பத்தை கட்டமைக்கும் முயற்சியாக தான் நான் இதை பார்க்கிறேனே தவிர, எந்த இடத்துலையும் மறுபடியும் சொல்ற அண்ணாமலை ஆகட்டும் ரஜினிகாந்த் ஆகட்டும் மீடியா ஏசியங்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் எடுத்துக்கொண்ட அந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் இதுக்கெல்லாம் காரணமே தவிர, உலகம் ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலையோடு வாருங்கன்னு புகைப்படம் எடுத்து வெளியிடவில்லை. அண்ணாமலை ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் கெஸ்டரா, நான் அவரை பார்த்தேன் பார்க்காமலும் இருந்தேன்ற மாதிரியான விஷயத்தை சொல்லி அவர் அந்த விஷயத்துக்கு புதுசா பேச்சிட்டாரு. இப்படி இவங்க எல்லாம் புதுசா பேச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அண்ணாமலை பிஜேபிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசுறோம்னா, வரமாட்டார்னு தான் பிஜேபி போயிட்டார்னு பேசுறோம். தப்பு, அவர் தேசிய அரசியல்ல கால் பதிக்கணும்னு நினைச்சாரு திரு அண்ணாமலை அவர்கள், அதே போல ஆன்மீக அரசியல்னு சொன்னாரு திரு அண்ணாமலை அவர்கள். ஆனா அவர் ரஜினி ஆப்ஷனை விட பாஜக தான் பெஸ்ட்னு நினைச்சாரு. ஒருவேளை அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். நான் திருப்பியும் சொல்றேன், ஆன்மீக அரசியல்ன்றது நீங்க திருப்பி நான் இங்க வர தமிழ்நாடே பொறுத்தவரை ரஜினிகாந்தோட ஆன்மீகம் கலந்து டெவலப்மெண்ட் அரசியல் தான் நான் பாக்குறேன். அது வெறும் ஆன்மீக அரசியல்னு மட்டும் ஒரு வட்டத்துக்குள்ள தயவு செஞ்சு அவரை சுருக்கிடாதீங்க. நான் அவரை சொல்ல வருது ஆன்மீகம் கலந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அரசியலை கொண்டு வரதான் ரஜினிகாந்தோட முயற்சியா நம்ம பாத்துக்கிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவா தேர்ட் பிரண்டா வராம ஒரு மாற்றத்து மாற்றமா தான் இங்க வரணும்ன்றத அவர் முயற்சிக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவு, அவரு நான் ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியால் ஈர்க்கப்பட்டு நான் சென்றிருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலே எல்லாருக்குமே ஒரு இந்தியன் சைக்கி என்னன்னா, ஒரு தலைவரால் ஒரு ஈர்க்கப்பட்டோம்னா அந்த அந்த கொள்கை அந்த பிடிப்படம் உள்ள திராவிட கழகங்கள்ல பாத்துருக்கோம், தலைவர்கள் பேச வைட்டல் ரோல். அதே மாதிரிதான் மோடின்ற ஒரு டெஸ்டட் அண்ட் ப்ரூவன், மோடி ஒரு டேர்ம் ஜெயிச்சு ரெண்டாவது டேர்ம் ஜெயிச்சு வந்திருக்கிற சூழ்நிலையில இவருக்கான அந்த வேவ்லன் தங்க சிங்கா இருக்கு. அவ்வளவுதானே தவிர, ஆன்மீகம் ரஜினி கொண்டு வர ஆன்மீகத்துக்கு தான் நான் இருப்பேன், அவர் இல்லைன்னா இந்த பாலை கொண்டு போய் அந்த கடையில வித்துருங்கன்ற அந்த கணக்குல இன்டெகிரிட்டி இருக்கிறவரு, படிச்சவரு, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். இந்த அளவுக்கு சிறுமையெல்லாம் அவர் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, யோசிக்கவும் மாட்டார். ஆதாயம் சார்ந்த அரசியல் இருக்கணும்னு அவர் என்னைக்கும் நினைக்கவும் மாட்டார்ன்றது எந்த இருக்கு. ரஜினி அதே மாதிரிதான், இன்னொருத்தரை நம்பியோ இன்னொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி அதனால ஐயோ நம்ம அவர்கிட்ட சொல்லிருந்தோம் அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கட் அண்ட் கிளியர் சார். புடுங்கி சார் அந்த டேபிள், அவர் வரப்போறாரு, அது வந்து தேர்தலை நோக்கி எலெக்ஷன் நேரத்துல வராரு. இல்ல, அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு திரு ரஜினிகாந்த் கமிட்மெண்ட் கொடுத்தாருன்னு நான் விவாதிக்கல, சரிங்களா? நான் வந்து வெளியில பேசக்கூடிய விவாதங்கள்ல இருக்கக்கூடிய கேள்வியை நான் கேட்கிறேன். அதே வெளியில பேசுற விஷயங்களே தான் நான் சொல்றேன். இது எப்படியான ஒரு கட்டமைப்பு என்றால், ஒரு வரப்போறேன்னு சொன்ன ஒருத்தர் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அவர் பார்த்தாரோ பார்க்கலையோ அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம். ரஜினிகாந்தை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா தன்னுடைய விஷயங்கள்ல, இப்ப சமீப காலங்கள்ல அவர் போட்ட ட்வீட்டுகள் ஆகட்டும், அந்த ட்ரெண்டான விஷயங்கள் ஆகட்டும், இல்ல அடுத்த நடவுகள் ஆகட்டும், ரொம்ப தெளிவாவும் தெரியுது. ஐபிஎஸ்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம், ஐஏஎஸ் படித்தவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம், டாக்டர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் திரு ரஜினிகாந்த் சொன்னாரு. அந்த சமயத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தாரு, திரு ரஜினிகாந்தை பார்த்தாரா பாக்கலையான்றது நான் பார்த்தேன் பாக்கலன்னு ரெண்டு பதிலா சொல்றாரு அவரு, சரிங்களா? ஆனா ரஜினிகாந்தோட அரசியல் என்னன்றதையும் நான் வந்து நேரம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வந்து தெரியலையா திரு ரஜினிகாந்த் அவர்கள் இனி நம்ம ரஜினிகாந்த் நம்பி இங்க அரசியல நம்ம பயணிக்க முடியாது, அவர் வர்ற மைண்ட் செட்ல இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்ல எத்தனை டாக்டர்கள், எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளை, எத்தனை திறமை வாய்ந்தவர்கள், மக்களுக்கு சேவை செய்யறவங்களை திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரை பார்த்திருக்கிறார்? அது அந்த மாதிரி எந்த மெசேஜும் எந்த தகவலும் இல்லையா சார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் நீங்க அந்த தொடக்க புள்ளிக்கே வரீங்க, ஏதோ ரஜினிகாந்த் வரமாட்டாரு அதனால டிசப்பாயிண்ட் ஆகி அண்ணாமலை இதை வந்து ரெண்டு பேரையும் சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு. வாக்கு கொடுத்து வரப்போறேன்னு சொல்லி அதற்கான கட்டமைப்புகள் பண்ற ரஜினிகாந்தையும் நீங்க வந்து திருப்பி திருப்பி வரமாட்டான்னு ஒரு பிம்பத்துக்குள்ள அடைக்கிற மாதிரியும், அண்ணாமலை ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக வந்த மாதிரியும், ரஜினிகாந்த் வரமாட்டான்றதால அரசியல் ஆதாயத்தை இந்த பக்கம் முடிச்சுட்ட மாதிரியும் சொல்றீங்க. ஒரு விஷயம் அண்ணாமலை ரொம்ப தெளிவு, அந்த விஷயத்துல ஒரு திமுக அதிமுகவும் போகல. அப்படி ஒரு எனக்கு ஆதாயம் வேணும், நாளைக்கு நான் போகணும், நீங்க சொல்ற மாதிரி பாஜக இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப அதிமுக திமுக தான் இருக்கு. அப்போ ரொம்ப தெளிவு அதிமுக திமுக கூட போகாம பாஜக தனிப்பட்ட மனிதரின் விருப்பம் சார், என்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸ், யாரை சூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்றது பார்ட்டியில இருக்க போறேன் இருக்க மாட்டேன் எந்த பண்றது என் இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஆனா அந்த இண்டிவிஜுவல் சாய்ஸ் நீங்க வந்து அதுக்கு ஒரு கற்பிக்கும் விதமாக இவர் வரமாட்டார் ஏதோ அசூரன்ஸ் கொடுத்தாரு, அதனால இவருக்கு போயிட்டு சொல்ற விஷயங்கள் தப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், ரஜினிகாந்தை பொறுத்தவரை ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் 2017 டிசம்பர்ல சொன்னதாக இருக்கட்டும், இல்ல இப்ப சமீபத்திய பிப்ரவரி மார்ச்லயே கூட நவ் ஆர் நெவர் தேர் இஸ் சிஸ்டம் சேஞ்ச் சொல்லி ரொம்ப தெளிவா அதற்கான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிற தொண்டர்களும் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த கொரோனா காலத்துல கூட மக்களிடையே போய் எப்படி சேர்ந்து இருந்தாங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம். சரி, நான் இது விக்டரி கொடுத்துட போதா, உடனே நாளைக்கு ரஜினிகாந்த் அரியணையில வந்து யாரோ அவர் காட்டப்போற உட்காரப்பட, நான் அதை சொல்லவே வரல.
ஒரு தமிழ்நாட்டில் இரு துருவங்களாக இருந்த தேர்தலில் மூன்றாவதாக ஒருத்தர் வராரு. ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத காலகட்டத்துல மூன்று தலைவர்கள் தங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இங்க வராங்க. இட் ஃபைனலி அப் டு பீப்புள் டு டிசைட். கால சூழ்நிலைகள் எப்படி மாறப்போகுது, என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்க சொல்ற விஷயங்களுக்கு நேரடியாக நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு பத்திரிகையால நான் டினை பண்ற விஷயங்கள் என்னன்னா, ரஜினிகாந்த் வரலன்னு அண்ணாமலை இங்க போல, அண்ணாமலைக்கு ரஜினிகாந்த் தமிழ் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்ல. அண்ணாமலையும் ஆதாயம் எதிர்பார்த்து இங்க இருந்து அகத்தாவரவரும் கிடையாது. மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி தான் எல்லாருமே. இங்க இன்டெகிரேட்டட் பாலிடிக்ஸ் தான் நடந்துட்டு, டீசென்டா தான் நடந்துட்டு இருக்கு. ஏசியங்களுக்கு இங்க இடம் கொடுக்கணும். இது மீடியாவோட கொஸ்டின் தான். மீடியா தான் திருப்பி திருப்பி இரண்டு மாசத்துக்கு ஒரு நம்ம தான் இந்த கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கோம். தக்க பதில் தக்க நேரத்தில் ஜஸ்ட் இன் டைமில் கிடைக்கும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். மாதிரி சார், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை நான் கட்டமைக்கணும்ன்ற நோக்கத்துல இந்த இன்டர்வியூ நான் எடுக்கல. அதற்கான தீர்ப்பை இங்க வாங்கிடணும் அப்படின்ற நோக்கத்துல நான் கேள்வியை நான் கேட்கல சார். என்னுடைய கேள்வி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரன்னு சொல்லியிருக்காரு இல்ல, இன்னமும் வரவில்லையா? அதற்கான வாய்ப்பு இங்க மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற நிறைய கட்சிகள் அதற்கான வேலைப்பாடுகளை தொடங்கிட்டாங்க. இந்த கொரோனா காலத்துல இ பாஸ் ரத்து பண்ணாதது காரணமே நாங்க போய் பிரச்சாரத்துக்கு போக முடியல, நாங்க போயிடுவோம் அப்படின்றதுனாலதான் நாங்க வந்து அதை எடுக்காம இருக்காங்க அரசாங்கம்னு இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு பிரதான கட்சி குற்றச்சாட்டு வைக்குது. அப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில கூட திரு ரஜினிகாந்த் எப்ப வருவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் முன்வந்து கொண்டே இருக்கிறது சார். எப்பதான் வருவாரு? எனக்கு அதுதான் சொல்றேன், திருப்பி திருப்பி எப்ப வருவாரு வருவாருன்னு நீங்க ஏதோ வரமாட்டாருன்றதுனால வருவாரான்ற கொஸ்டின த்ரோ பண்ற மாதிரி இருக்கு. ரஜினிகாந்த் வரப்போறாரு, அவர் என்ன எடுத்துட்டு வரப்போறாரு டேபிள்ன்ற அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் இருந்ததுன்னா ஐ கேன் வெரி வெல் ஆர்கியூ வித் யூ. இந்த விஷயத்துல அதான் பிரச்சனையே, வரமாட்டார் வரமாட்டார். சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எங்களுக்கு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க எங்களை செய்ய விடல, இ பாஸ் நிறுத்த. இதே ரஜினிகாந்த் தான் டாஸ்மாக் கடைகள் திறந்தப்ப கூட சொன்னார், நினைச்சா கூட நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. திராவிடர் கழகங்கள் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே மார்ச் மாசமே நவ் ஆர் நெவர் இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம்னு சொன்னவரும் ரஜினிகாந்த். அப்ப அதெல்லாம் பொலிட்டிக்கலா உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இவங்க இ பாஸ் சொல்றது பொலிட்டிக்கலா தெரியுது. மார்ச் பிப்ரவரியில சொன்ன ரஜினிகாந்த் சொல்றது பொலிட்டிக்கல் இல்ல. அப்போ கட்சி ஆரம்பிப்பது என்பது பிசிக்கல் மூவ், அவ்வளவுதான். நீங்க பிசிக்கலா கட்சி ஆரம்பித்து ரிசல்ட் பண்ணி போக முடியாது. அவரு புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் எல்லாம் சொன்னார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். எத்தனை இளைஞர்களை சந்தித்தாரு, எத்தனை இளைஞர்களோடு நெருங்கி பேசியிருக்காரு, இவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணலான்ற அதற்கான வேலைப்பாடுகள் கூட திரு ரஜினிகாந்த் பண்ணதா? எந்த செய்திகளும் உலாய உள்ளே சார், நிறைய செய்திகள் கட்சி ஆரம்பிச்சு. ஆனா ரஜினிகாந்தை ஒட்டியான அரசியல் நகர்வுகள் எந்த விஷயமும் கசியல சார், எந்த செய்தியாளருக்கும் கிடைக்கல சார். ரஜினிகாந்த்னா சர்ச்சைக்குரிய பொருளா இருக்குன்ற விஷயத்தான் நாங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். யாரும் பாய்காட் பண்ணணும் சொல்ல வரல. சர்ச்சைக்குரிய பொருளா பல இடங்கள்ல ரஜினிகாந்த் பேர் இருந்திருக்கு. நான் இப்ப திருப்பி ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்விக்கே பதில் சொல்றேன் சார். இல்ல, அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாருன்றதே சர்ச்சைக்குரிய கேள்வி மாதிரி நீங்க பாக்குறீங்க. அது சர்ச்சைக்குரிய நீங்கதான் அந்த சர்ச்சை ஆக்குறீங்க. நான் வருவாருன்னு நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ரஜினிகாந்த் வரப்போறாருன்னு சொல்லியாச்சு. இது இது சார்ந்த பல விஷயங்கள் அவர் வரும்போது நம்ம நிச்சயமா பேசதான் போறோம், நம்ம நிச்சயமா பேசதான் போறோம். நான் இல்லைன்னு சொல்லல, நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். இஸ் கோன் டு பி இருதுருவ அரசியல்ல மூன்றாவதாக ஒரு ஆல்டர்னேட்டிவா இங்க உள்ள வரதுக்கு முயற்சிகள் நடக்குது. கண்டிப்பா வரப்போறேன், இவ்வளவுதான் நான் சொல்றேனே தவிர, எடுத்தோடனே ஐ டோன்ட் ரூல் அவுட் வரமாட்டாரு செய்ய மாட்டாரு. ஏன்னா நீங்க ஒண்ணு வேணாம், அந்த கிராஃப பாத்தீங்கன்னா குரோனாலஜி கிராஃப் இப்போ வரைக்கும் வாட் இஸ் புல் ஸ்டாப் கமா தான் போட்டிருக்கு. அந்த கொரோனா காலகட்டம், கொரோனா காலகட்டம் முடிஞ்சு இப்ப நம்ம நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த செப்டம்பர் அக்டோபர்ல ஒருவேளை ரிலாக்ஸேஷன் சி பாஸ் எல்லாம் முடிக்கும் போது எல்லாருமே வேகம் எடுக்க போகுது. அரசியல்ல தேர்தலுக்கான விஷயங்கள் இப்ப இவங்க சொல்லியிருக்கிறது நான் பார்த்தேன், நானும் படிச்சேன். இ பாஸ் கொடுக்காத காரணம் இதுதான். காங்கிரஸ் சொன்னதையும் நான் பார்த்தேன், நாங்க வந்து ஸ்டாலின் எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர்னு. பிஜேபி திமுகவிற்கும் பிஜேபிக்கும் தான் தேர்தலில் போட்டின்னே சொன்னதையும், அதற்கான எதிர்வினைகள் அதிமுக கிட்ட வந்ததையும் நான் படிச்சேன். நான் இல்லைன்னு சொல்லல, பட் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்துல கொரோனா முடிஞ்சது அந்த இண்டிவிஜுவல் சாய்ஸ், ஒவ்வொரு மேன் எப்ப என்ன ஏதா பண்ணிப்போ. அண்ணாமலையே கூட என்னைக்கு பிஜேபியில சேரணும்னு முடிவு பண்ணாரு, அந்த நேரத்துல போய் சேர. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சாய்ஸ், அவங்களுக்கான கல நிலவரத்தை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பண்ணணும் தெரியும். எனக்கு உங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த எந்த நேரத்துல எப்படி செய்யணும்ன்றது நாம் சார்ந்த விஷயங்கள் தெரியுமோ, அந்த மாதிரி ரஜினிகாந்த் ஒரு மைண்டுக்குள்ள வச்சிருக்காரு. நாம போய் ரஜினிகாந்த் மைண்டுக்குள்ள நான் பேச முடியாது, பட் ரஜினிகாந்த் நோஸ் வென் டு டூ வாட் டு டூ ஹவு டு டூன்ற ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்கும், அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ண போறாரு, அவ்வளவுதானே தவிர. இதுல ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் டூ மச் பிட்வீன் திஸ். இது வந்து வரமாட்டாரு இல்ல வந்துருவாரா, வந்தா என்ன பண்ண போறாரு. சி ஆஸ் ஆஃப் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி ஸ்டாண்ட்ஸ் லைக் திஸ். ரஜினிகாந்த் கடைசியா சொன்னதுதான் நம்ம ஆன் ஒயிட் அண்ட் பேப்பர் நம்ம மீடியாவை கூட்டி பேசுறது நான் சொல்றேன். அண்ணாமலை இளைஞர், நமக்கு தெரியும் ஒரு இளம் வயதிலே தன்னுடைய பதவி விட்டு வெளியே வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவரை வந்து திரு ரஜினிகாந்த் தேர்ந்தெடுத்து முதல்ல அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் நடந்ததா அப்படின்றத கூட உங்களால யூகிக்க முடியுதா இல்லையா சார்? திரு ரஜினிகாந்த் அந்த ஆப்ஷனை கூட எடுக்காம தான் இருந்திருப்பாருன்றீங்களா இப்படி சார்? இது நம்ம அவருக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, என்ன பேசுறாங்க என்ன பண்ண. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி விஷயங்கள்ல உடனே வந்து டிசைட் பண்ணி நீ தான் எனக்கு வா போ நம்ம பேசலாம் அந்த அந்த லெவலுக்கு எல்லாம் பேசுவாங்களான்றது எனக்கு பெரிய ஐயப்பாடு இருக்கு. நான் வந்து அசூரன் சோத்திரம் கொடுத்துட்டு யங்ஸ்டரை கொடுத்துட்டு நேரம் நீ ஒரு இடத்துல நல்லது பண்ணிருக்க, நீ படிச்சவன் இருந்திருக்க, நீ வந்துட நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு அசூரன்ஸ் எந்த ஒரு அரசியல் ஒண்ணும் இல்ல.
நான் அவ்வளவு தூரமே போவேண்டாங்க, நம்ம அவ்வளவு தூரமே போவேன். யாரோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ரஜினிகாந்த் அண்ணாமலை ஐபிஎஸ் போன்றவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சார் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்ல ஐபிஎஸ் சொல்லலாம். மறுபடியும் மறுபடியும் உங்களை கரெக்ட் பண்றேன், நீங்க அந்த ஐபிஎஸ்யும் அண்ணாமலை ஐபிஎஸ்யும் முடிச்சு போடாதீங்க. தயவு செய்து சொல்ற ரஜினிகாந்த் சொல்றது படித்தவர்கள் இளைஞர்கள் சார், நான் முடிச்சு போடல, ரஜினி ரசிகர்கள் அப்படி முடிச்சு போட்டாங்க சார். ரஜினி டிபி எடுத்துட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் டிபியை வச்சாங்க சார். சார் அதான் சார், ஒரு சில பேர் பண்ணிருந்தாலும் அது வந்து சத்தியம் ஒரு சில பேர் சார், பல உதாரணங்கள் காட்ட முடியும் சார். கண்டிப்பா சார், நீங்க கண்டிப்பா காட்டலாம், நானும் அதுக்கேற்ற மாதிரி பல உதாரணங்களை காட்டலாம். இல்ல அந்த மாதிரி சொன்னவங்களே காட்டலாம். நீங்க கேட்ட கேள்வி நான் முடிக்க சார். திரு ரஜினிகாந்த் அவர்களை உயிருக்கு உயிராய் நேசித்த ரசிகர்கள் அவர் டிபி அவர் போட்டோவை எடுத்து அண்ணாமலை ஐபிஎஸ் டிபி வச்சாங்க சார். அதனாலதான் சார் கேள்வி. ரஜினிகாந்த் வெக்க சொல்லல, அவங்க ஒரு ஏதோ ஒரு இன்டர்பிரேஷன் மீடியால வந்த பேட்டிகளை பார்த்துச்சுன்னா இன்னைக்கு அதே அளவு திருப்பி ரஜினிகாந்த் படம் தான் வச்சிருக்காங்க. நம்ம அந்த அது ஒரு டிபி வச்சது ஒரு பெரிய குத்தமா நம்ம அதுக்குள்ள போவேணா. நீங்க கேட்ட கேள்வி இன்னொரு கேள்வி பதில் முடிக்கல. நம்ம போன கேள்வியில அண்ணாமலை ரஜினிகாந்த் கொடுத்திருப்பாரோ பேசியிருப்பாரோன்னு பேசுறீங்க. யாருமே அதிமுக உட்பட எந்த ஒரு பெரிய கட்சியுமே தேர்தல் மே மாசம்னா உங்களுக்கு 1.5 வருஷம் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. திருப்பி நம்ம பார்த்தோம் அட்டை தலைமையில என்ன சொன்னாங்க, இதே ஜனவரியில நம்ம முடிவெடுக்கலாம், யாருன்றத பாத்துக்கலாம், பேசிக்கலாம் தானே அவங்களே பேசி முடிவெடுத்திருக்காங்க. அதாகப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த தேதியில இந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். தேர்தல் நெருக்கம் வரட்டும், பிப்ரவரி வரட்டும், நான் மறுபடியும் அதுதான் சொல்றேன். நம்ம ஊருக்கு முந்தி இது என்ன அது என்னன்றத விட தட் லயன் நோஸ் ஹவு டு ஹண்ட், ஒவ்வொரு that person knows what to do. அவங்கவுங்களுக்கான விஷயங்கள் அவங்கவுங்க கரெக்டான ஒரு தேதியோ நாளோ நேரமோ எப்படி செய்யணும்னு முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ ரஜினிக்கான ஒரு டிசிஷன் அவர் தான் எடுத்திருப்பாரு கண்டிப்பா. அது என்ன கேட்டீங்கன்னா வருவாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வருவாருன்ற எண்ணம் எனக்கு பத்திரிகையாளரா அவரை நான் ஃபாலோ பண்ணதுனால இருக்கு. வந்தா மாற்றத்தை கொடுக்கணும்னா வித்தியாசமான ஒரு எடுத்து வரேன்னு சொல்றாரு. நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன், ஆன்மீக அரசியலும் டம்ப் பண்ண வேண்டாம், ஆன்மீகம் கலந்த டெவலப்மெண்டல் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களுக்குள்ள தான் நான் மறுபடியும் பயணிக்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருவாரு அப்படின்ற உறுதியா இருக்கீங்க நீங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவரு பாஜகவுக்கு போனது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர போயிருக்காரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் கட்டாயம் அரசியலுக்கு வருவாருன்றது உங்களுடைய பதிவா ஒரு பத்திரிகையாளர் என்ற பார்வையில நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசிமிக்கு நன்றி திரு பரத் சார். நன்றி சார், நன்றி 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 நேயர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.